அதை கேட்டுக்கிட்டு தேர்தல் வேலையை பாருங்கள். ஜேபி நட்டா அடித்த சம்மட்டி அடி. தமிழக பாஜகவா அது வேற மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கு என அண்ணாமலை நடவடிக்கைகளை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா புகழ்ந்த விவகாரம் பாஜகவிற்குள்ளேயே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக, குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் முதல் தமிழக பாஜகவில் அதிருப்தியாளர்கள் அதிகமாகின்றனர் எனவும், மாநில தலைமையை பிடிக்கவில்லை எனவும், கட்சி மேலிடம் நினைப்பது வேறு, மாநில தலைமை நினைப்பது வேறு எனவும், மாநில தலைமையின் போக்குகள் சரியில்லை எனவும் பல தகவல்கள் உள்நோக்கத்துடன் பரப்பப்பட்டு வந்தன. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது பொதுவெளியில் ஒரு சிலரால் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. மேலும் சில அதிருப்தியாளர்கள் பாஜகவை விட்டு வெளியே செல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் காரணம் அண்ணாமலை என்றே குறை கூறிவிட்டு சென்றனர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இதனை எப்பொழுது ஊதி பெரிதாக்கலாம் என காத்து கொண்டிருந்த சில ஊடகங்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பக்குவம் இல்லாத காரணத்தினால் தமிழக பாஜக வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது, ஏற்கனவே நோட்டாவிற்கு கீழே இருந்து வந்த கட்சி என அவதூறு பரப்பப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுதுதான் சற்று மேலே வந்திருக்கிறது. ஆனால் அதனை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீழ்த்தி விடுவார் போல் இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களையும் பரப்பி வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஈரோடு இடைத்தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவில் தமிழக ஐடி விங் பொறுப்பில் தலைமை வகித்து வந்த சிடிஆர் நிர்மல்குமார் பொதுவெளியில் அண்ணாமலையை பற்றி குறிப்பிட்டு, நான் கட்சியில் இருந்து விலகுகிறேன் என கூறி தான் விலகிய அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அவர் அதிமுகவில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து பாஜகவில் சில நிர்வாகிகள், அண்ணாமலை எங்களை மதிக்கவில்லை, பாஜகவில் எங்களுக்கு மரியாதை இல்லை என்பது போன்ற பல கருத்துக்களை கூறி பாஜகவில் இருந்து உடனடியாக விலகிக் கொண்டே இருந்தனர். இந்த விவகாரம் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில், அண்ணாமலை, நாம் இனி தனித்தேதான் அரசியலில் பயணிக்கப் போகிறோம், கூட்டணி என்பது கிடையாது, அப்படியே கூட்டணி அமைத்தால் அது பாஜக தலைமையிலான கூட்டணியாகத்தான் இருக்கும் என்கிற ரீதியில் பேசியது வேறு கட்சியில் பல அதிர்வலைகளை மட்டுமல்ல அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. இது அவசரப்படும் முடிவு, இந்த முடிவை நாம் இப்பொழுது எடுக்கக்கூடாது, இது நமக்கு தேவையில்லை என்பது போன்ற பல கருத்துக்களை பாஜகவில் பலர் முன்வைத்தனர். போதாக்குறைக்கு கூட்டணி கட்சியான அதிமுகவில் இருந்து வேறு எங்களுக்கு பாஜக கூட்டணி அவசியமில்லை, அவர்கள்தான் எங்களுடன் இருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுடன் இல்லை என்பது போன்ற கருத்துக்களை வேறு கூறி வந்தனர். இவையெல்லாம் சேர்ந்து தமிழக பாஜகவை அண்ணாமலை தவறான பாதைக்கு கொண்டு செல்கிறார் என்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி வரும்படி திடீரென அழைப்பு வந்தது. உடனே தமிழக அரசியலில் அவ்வளவுதான் அண்ணாமலை, தமிழக பாஜகவில் இருந்து ஓரம் கட்டுப்படுவார், வேண்டுமென்றால் அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து அவரை வெளி மாநிலத்துக்கு அனுப்பி விடுவார்கள் என்றெல்லாம் அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் சிலர் வெளிப்படையாகவே கூறி வந்தனர். ஆனால் அண்ணாமலை டெல்லி சென்று வந்த பின் அப்படியே நிலை மாறிவிட்டது. டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்துள்ளார். அதற்கு முன்னதாக தமிழக பாஜகவில் சிலர் முக்கிய தலைவர்கள் சமீபத்தில் தேசிய தலைவர் நட்டாவிடம் பேசியுள்ளனர். சமீப காலமாக தமிழக பாஜகவில் நடக்கும் நிகழ்வுகளால் கட்சி வளர்ச்சியை பாதிக்கும் லோக்சபா தேர்தல் கூட்டணி அமைப்பதில் சிக்கல் ஏற்படும், எனவே அண்ணாமலை நடவடிக்கையில் மாற்றம் தேவை என்று கூறி தங்களது கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் பாஜக கூட்டணியில் உள்ள பெரிய கட்சி அதிமுக மட்டுமே, அதுவும் வெளியேறிவிட்டால் மற்ற மாநிலங்களில் கூட்டணி அமைப்பதிலும் சிக்கல் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளனர். அதற்கு பதிலளித்த பாஜக தலைவர் ஜே பி நட்டா, கட்சியின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம், தேசிய அளவில் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டே கூட்டணி முடிவு செய்யப்படும், அது பற்றி இப்போது பேச வேண்டாம், பாஜக என்பது நெருப்பில் பூத்த மலர், எனவே வெயிலில் ஒருபோதும் கருகி விடாது, நாம் சந்திக்காத நெருக்கடிகள் இல்லை, லோக்சபா தேர்தல் வெற்றியை மனதில் வைத்து பணியாற்றுங்கள் என ஒரே அடியாக அடித்து விட்டாராம். அதாவது தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறிய கருத்தில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால், அண்ணாமலை சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார், அவரை தொந்தரவு செய்யாமல் அவருக்கு துணையாக இருங்கள் என்பதே ஆகும். இப்படி அண்ணாமலையின் வேகத்திற்கு எரிபொருள் போட்டது போல் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியது அண்ணாமலை எதிர்ப்பாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.